Hi friends, welcome to Everyday Special. இன்னைக்கு ஒரு டேஸ்டியான கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம், அரைக்கீரை பொரியல். ஸோ இது கர்நாடகாவில் ஒரு ஃபேமஸ் டிஷ்ன்னு சொல்லலாம், ஒரு ஃபேமஸ் பொரியல்ன்னு சொல்லலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. கடை அடுத்து அந்த சைடு மீல் ஃப்ரை ஆகிட்டு இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 80% வேக வச்சிருக்கிற சிறுபேர் ஆட் பண்ணுறேன். கடலைப்பருப்பு அப்புறம் சிறுபேர் வந்து ஆட் பண்ணுவாங்க. இது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கீரை பொரியல். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் வத்தல். ஸோ அது கூடயே ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து வெட்டி வச்சுருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க, ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே நான் சிறுபேரில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு தான் வேக வச்சிருக்கேன். அதனால சால்ட்டை ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒருவேளை சிறுபேரில் வந்து சால்ட்டை ஆட் பண்ணாமல் வேக வச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கீரை போட்ட பிறகு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீரை ரொம்ப ஈஸியாக வெந்துடும். இப்போ ஆனியன் வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் கீரை ஆட் பண்ணிக்கிறேன், அரைக்கீரை. பாருங்க, கீரையை வந்து நல்லா கிளறி விட்டாச்சு, மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் கீரையிலையும் சால்ட் பிடிக்கும். ஸோ கீரையும் நல்லா வெந்துடும். வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. கீரை எப்போவும் இட்லே தண்ணி எவாப்பரேட் ஆகும், அதிலே வேணும். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். இது வந்து நல்லா வெந்துடுச்சு. ஆயிலையும் அப்புறம் மூடி வச்ச உடனே வாட்டர் எவாப்பரேட்லையும் கீரை வந்து நல்லா ஃப்ரையாக இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வதங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நான் மசாலா ஆட் பண்ணப்போ 1/2 ஸ்பூன் தேங்காய், அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு 4 வத்தல். இதை திரித்து வச்சுருக்கேன் மிக்ஸி பாத்திரம். ஸோ அதை ஆட் பண்ணி இது கூட சின்ன ஆயிலையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது டேஸ்ட் வந்து. சோலா ஒரு கீரோட ஸ்மெல், அப்புறம் இந்த தேங்காயோட ஸ்மெல் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ சால்ட் வந்து உங்களுக்கு தேவையாக இருக்கும். கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் உங்கள் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும்.
எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் சால்ட் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் மூடி வச்சு நல்லா தேங்காயோட ராஸ்மல் போட வரவும் கொஞ்சம் ஆயில் அப்புறம் சிம்மில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் பொரியல் வந்து. இப்போ பாருங்கள் கீரை வந்து நல்லா ஆயில் ஃப்ரை ஆகி ஸோ அது கூட நம்ம போட்ட மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ ராஸ் மில்க்கும் நல்லா போயிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது ரெடி டு சர்வ். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ